அடுத்து தொடர்ந்து மூன்று நாட்களாக குமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை வீசி புயல் காற்றால் மாவட்டத்தில் கடுமையான பாதிப்பு சேதம் உருவாகியுள்ளது. குறிப்பாக குமரி மாவட்டத்தை சார்ந்த நீரோடி, மார்த்தாண்டம்துறை, வல்லவிளை, ரவி புத்தன்துறை, சின்னத்துறை, தூத்தூர் ஆகிய பகுதிகளிலிருந்து மீன்பிடிக்க சென்ற சுமார் 1250 மீனவர்கள் இன்னும் கரை திரும்பவில்லை. அதிகாரப்பூர்வமாக இதுவரை 300 பேர்கள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. சுமார் 950 மீனவர்கள் பற்றிய தகவல் இன்னும் கிடைக்கவில்லை. அந்த 950 மீனவர்களை சார்ந்த குடும்பங்கள் கவலையோடு கண்ணீர் மல்க காத்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்டை மாநிலமான கேரளாவில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் புயலில் சிக்கியுள்ளவர்களை மீட்டெடுப்பதற்கு விரைந்து செயல்பட்டு பெரும்பான்மையாக கேரளத்தைச் சார்ந்த மீனவர்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் குமரி மாவட்டத்தைச் சார்ந்த மீனவர்கள் சுமார் 900 பேர் இன்னும் அரசு தகவல் கிடைக்கவில்லை. மாநில அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் மீட்பதற்கான துரித நடவடிக்கை எடுக்காததால் இன்னும் தகவல் கிடைக்கவில்லை. ஒரு சிலர் லட்சத்தீவில் ஒதுங்கியிருக்கிறார்கள் என்றும், இன்னொரு பகுதியினர் மகாராஷ்டிரா ஒதுங்கியிருக்கிறார்கள் என்றும், மங்களூருக்கு ஒதுங்கியுள்ளதாகவும் தகவல் வருகிறது. ஆனால் உறுதியாக தகவல் கிடைக்கவில்லை. மாநில அரசு மத்திய அரசும் விரைந்து கோஸ்ட்கார்டு மூலமாகவோ ஹெலிகாப்டர் மூலமாகவோ நேவல் விசைப்படகு மூலமாகவோ மீன்பிடிக்க சென்றவர்கள் திரும்பியவர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கையை துரிதமாக எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். அதே போன்று அதில் சிலர் மீனவர்கள் இறந்துவிட்டதாக தகவல் வருகிறது. அந்த இறந்த குடும்பங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் ஒரு குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நட்டையீடாக அளித்தது போல் தமிழ்நாடு அரசு நட்டையீடு அளிக்க வேண்டும். அடுத்து குமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3500 மின் கம்பங்கள் வீசிய காற்றால் விழுந்து மின் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிறு பகுதி மின்னிணைப்பு கொடுக்கப்பட்டாலும் பெரும்பான்மையான பகுதிகளுக்கு மின்னிணைப்பு வழங்கப்படவில்லை. 20,000 மேற்பட்ட மரங்கள் சாய்ந்துள்ளது. குறிப்பாக ரப்பர், தென்னை, நெல் பயிர், வாழை, ஆயின் என்ற அந்த மரங்கள் சாய்ந்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வாழாகி போன அந்த சாகுபடிதாரர்களுக்கு தென்னை, ரப்பர், வாழை போன்ற பாதிக்கப்பட்ட சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு அரசு நிர்வாகம் உடனடியாக சர்வே செய்து அவர்களுக்கு நட்டையீடு வழங்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். அடுத்து இந்த கனமழை வெள்ளத்தால் குடிநீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது, சாலை கடுமையான பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. விரைந்து போர்க்கால அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குமரி மாவட்டத்தில் வெள்ள நிவாரணப் பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் வற்புறுத்துகிறேன். குறிப்பாக மீனவர்கள் அந்த பிரச்சனை பொறுத்தவரையில் இன்னும் திரும்பி வராத தகவல் கிடைக்காத மீனவர்கள் பற்றி வருகிற போது அது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்தும் அதற்கு பிறகு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக கடந்த காலத்தில் மாநில அரசு சட்டத்தை பயன்படுத்தி 7 ஆண்டுகள் வரை காத்திருப்பது என்றில்லாமல் சுனாமி காலத்தில் விதிவிலக்கு அளித்தது போல் அந்த விதிவிலக்கு அளித்து தேடி மீட்க முடியாத மீனவர்கள் சமூக மீனவர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்தி கடைபிடித்தது. அதேபோல கனமழை வெள்ளத்தால் காற்றால் குமரி மாவட்டத்தில் பல பகுதியில் வீடுகள் சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த வீடுகள்
பாழாகி போன பயிர்கள் அனைத்தையும் சர்வே செய்து சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை மாநில அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று வருகிறது.